புவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நிலக்கடலை பற்றிய தகவல். வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவோம், நிலக்கடலை வேர்க்கடலை. அந்த காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் அதிகம் விரும்பி பயன்படுத்திய தின்பண்டங்களில் ஒன்றான வேர்க்கடலை மிகவும் அதிகமான உணவு பழக்க வழக்கங்களில் அதிகமாக உபயோகம் பண்ணக்கூடிய ஒரு தானியம் தானியம்தான் இந்த கடலை, நிலக்கடலை. இந்த நிலக்கடலையில் என்னென்ன சத்துகள் இருக்கிறது, எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அனைவருக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். நிலக்கடலை அப்படிங்கிறது நமது நாட்டில் மிக அதிக அளவில் விளைந்தாலும் இன்றைக்கு வெளிநாடுகளுக்குத்தான் அதிகமாக ஏற்றுமதியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதாவது நம்ம இந்தியாவில் வந்து இந்த நிலக்கடலையை அதிகமாக உபயோகம் பண்ணுறது குறைஞ்சிடுச்சு, குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த நிலக்கடலையுடைய விலை அப்படியே சரி சமமாக இருக்கிறது. நிலக்கடலையில் வந்து எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நமது மருத்துவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கு உங்களுக்கு கூறப்படுவது. 20 வருடங்களாக ஆராய்ச்சி செய்து இந்த நிலக்கடலை பற்றிய தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்ன இருக்கிறது இந்த நிலக்கடலையில், இதை ஏன் மக்கள் அதிகம் இன்றைக்கு உபயோகம் செய்வதில்லை? கடலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுறோம், பொரிகடலில் சேர்த்து சாப்பிட்றோம், இவ்வளோதான். இன்றைக்கு வந்து கடலைப்பருப்பி, கடலை உருண்டை, கடலை மிட்டாய், அப்புறம் கடலை சுண்டக்கடல், கடலை சுண்டல் மாதிரி சுண்டக்கடலை, சுண்டல் குழம்பு, இதெல்லாம் நம்ம வந்து அதிக அளவில் அப்போது சாப்பிட்டாங்க. இன்றைக்கு கடலையா யூ கேஸ், கடலையா கொலஸ்ட்ரால், கடலையா தண்ணி அதிகமாக குடிக்கணும், கடலையா வயிறு குப்புனாயிடும் பசி எடுக்காது, கடலையா நெஞ்சு கறிக்கும், இந்த மாதிரி சில விஷயங்களால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த வந்து இது ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதல் காரணம் மருந்தகங்களில் மருந்துகளை விற்பதற்கு சில வழிகள் வேண்டும் என்பதற்காக. இந்த கடலைகளையெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது கடலைகள் சாப்பிட்டு சரியாயிடும், வேர்க்கடலை சாப்பிட்டாங்கன்னா சரியாகும் சில பிரச்சனைகள். அப்போ மருந்துகள்லாம் விற்க முடியாது, மருந்துகளெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த மருந்துகளை விற்பதற்காக வியாபாரிகள் இந்த நிலக்கடலையை புறக்கணித்தார்கள். அதனால் தான் இப்போ வந்து நிலக்கடலை அப்படிங்கிற வார்த்தையே வந்து நம்மளுக்கு மறைஞ்சு போயிடுச்சு. நிலக்கடலையில் மெயினாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா, சர்க்கரை நோயை கொல்லும். சர்க்கரை இருக்கிறவங்க நிலக்கடலை எடுத்துக்கிட்டா சர்க்கரை நோயே இருக்காமல் இல்லாமல் போகும், நார்மல் ஆகிடும். நிலக்கடலை சாப்பிடுங்க சர்க்கரை நோயாளிகள். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து கால்சியத்தை உடலுக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலையை செய்கிறது வந்து நிலக்கடலை தான். கால்சியம் இருக்கக்கூடிய பொருளை நாம் சாப்பிட்றோம், கால்சியம் பத்தலைன்னா என்ன ஆகும், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பெண்களுக்கு, பேக் பெயின், ஜாயின் பெயின், இந்த மாதிரி எல்லாமே வருது. எலும்புருக்கி நோய், எலும்பு துளை நோய், இதெல்லாமே நிறையா வருது. அப்போ தினமும் வந்து ஒரு 30 கிராம் வந்து நிலக்கடலை சாப்பிட்டோன்னு சொன்னால் பெண்களுக்கு இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, அதுதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றும் பெண்கள் மட்டுமல்ல, அனைவருக்குமே, பெரியோர் சிறியோர் எல்லோருக்குமே, ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே, மெயினாக இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது பெண்களுக்கு தான்
சீக்கிரமாக வரும். அதனால தான் சொல்கிறது, பெண்கள் தினமும் ஒரு 30 கிராம் நிலக்கடலை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லது உடலுக்கு. பெண்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலக்கடலையை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஏன் வீடியோ பண்ணியிருக்கேங்கிற முக்கியமான காரணம் ஒன்று இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திருமணமான தம்பதியர்கள் நிறைய பேருக்கு குழந்தை இன்மை காரணமாக இருக்கிறது, குழந்தை இல்லாமல் போயிடுது. எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், அந்த ஃபோன் கால்ஸில் அவங்க கேட்கக்கூடியதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகி 3 வருடங்களாக குழந்தை இல்லை, 5 வருடங்களாக குழந்தை இல்லை, 7 வருடங்களாக குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனையோ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நாங்கள் பண்ணியாச்சு, ஆனால் எங்களுக்கு வந்து இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. இந்த குறைபாடு இருக்கிறவங்கெல்லாம் வந்து உணவு பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எதை எடுத்துக்கணும் எதை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. நிலக்கடலை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிலக்கடலை தோட்டத்துக்கு யாரும் அதிகமாக போயிருக்க மாட்டோம். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிலக்கடலை தோட்டத்தில் நிலக்கடலையை விவசாயம் பண்ணும் பொழுது அந்த நிலக்கடலையை செடி விதையை நெட்டு செடி வளர்ந்த பிறகு அந்த காய் காய்க்கும் தருணம் வரை, நிலக்கடலை வரக்கூடிய அந்த காலம் வரை அந்த அந்த தோட்டத்தில் வந்து எந்த ஒரு எலி பூச்சி நடமாட்டங்கள் எல்லாம் இருக்காது. அப்போ அந்த நிலக்கடலை காய்த்து பிஞ்சுகளாக இருக்கும் பொழுது எலிகள் அதிகமாக நிலக்கடலை தோட்டத்தில் இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கும். எலிகள், அதை சாப்பிடக்கூடிய பூச்சி இனங்கள், பறவை இனங்கள், ஆடு மாடு கோழி நாய், இது எல்லாமே வந்து அன்றைய காலகட்டங்களில் அந்த இடத்துல வந்து இனப்பெருக்கம் அதிகமாக செய்துவிடும். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை தான். நிலக்கடலைக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய சத்து அதிகமாக இருக்கிறது. நிலக்கடலை கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகளை நீக்குவதுடன், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதுடன் கர்ப்பம் தரிப்பதற்கு மிக அதிகமாக பயன்படுகிறது, நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதை வந்து நாம் நிறைய விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். நிலக்கடலை வந்து கொழுப்பு சத்து நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இதை வந்து சாப்பிட்டோன்னு சொன்னால் நிறைய வெயிட்டு போட்டுரும், நிறைய உடம்பு வந்துடும், கடைசியில் பிரச்சனை ஆகிடுங்க, இந்த நிலக்கடலை வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தவறான ஒரு கருத்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலையானது நமது உடலுக்கு நல்லதை மட்டுமே செய்யும், தீயதை செய்யாது. கெட்ட கொழுப்புக்களை கரைத்து விடும், நல்ல கொழுப்புக்களை உருவாக்கும். இதுதான் நிலக்கடலையுடைய கூறு. அது எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொழுப்பு சத்து நிறைய வந்துடும், கொழுப்பு நிறைய வச்சுருவாங்க, உடம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இந்த நிலக்கடலையை உரங்கட்டிட்டாங்க. இனிமே அப்படி பண்ணாதீங்க, குண்டா இருக்கிறவங்களும் நிலக்கடலையை அதிகம் சாப்பிடலாம், அந்த கெட்ட கொழுப்புகளையெல்லாம் கரைச்சி விட்டுரும் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதயம் காக்கும், இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டங்களை சீராக செய்து இதய வால்வுகளில் அடைப்பு ஏற்படாமல் சீராக வைத்திருக்கும். இது மிக முக்கியமாக இந்த நிலக்கடலை செய்கிறது. இதய நோய் இருக்கிறவங்க இந்த நிலக்கடலையை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க, அது சரியாகும். நெஞ்சு படப்படப்பாக அடிக்கடி இதயம் படப்படப்பாக அடிச்சுக்குதுன்னு சொல்கிறவங்க நிலக்கடலையே கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. இதெல்லாம் ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம்.
தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. நம்ம நம்மளுடைய உடலை நம்மளே சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். 99% நம்ம உடலை காக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கடவுள் நம்மகிட்டயே கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நிலக்கடலையை ஓரங்கட்டி வச்சிருக்கிறோம். இதில் எவ்வளோ எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது, உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால், நம்ம மட்டுமில்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த செய்தியை கொடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல நல்லதாகவே நடக்கும் அனைத்துமே. அது போன்று இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பித்தப்பை கல்லை கரைக்கும். பித்தப்பையில் கல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஆப்ரேஷன், அதுக்கு ஒரு சிகிச்சை முறை, அதுக்கு ஒரு மருந்து, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தினமும் 30 கிராம் நிலக்கடலையை சாப்பிட்டுடுவாங்க. பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் கரைந்துவிடும், கல் ஏற்படாது, உற்பத்தி ஆகாத. அதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க 20 வருட ஆராய்ச்சி. இன்னும் என்னன்னா, இளமையை பராமரிக்கும், உங்களுடைய உடல் பாலிசா மினு ஜொலிக்கும். அது மட்டுமல்ல, ஞாபக சக்தியை அதிகரிக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய கொடுக்கலாம். டெய்லியும் ஒரு கைப்பிடி நிலக்கடலையை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஞாபக சக்தியை அதிகரிக்கும். மூளை நரம்புகளை தூண்டிவிடும். மூளை நரம்புகளை தூண்டிவிட்டு சுறுசுறுப்புடன் இயங்க வைக்கும். மூளை நரம்புகள், இரத்த ஓட்டங்கள் அற்புதமாக நடைபெறும். அந்த வேலைகளை மூளை அழகாக செய்யும். எதனால்? வேர்க்கடலை சாப்பிடுவதால். மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் போகும், குறையும் கூட சொல்லலவங்க, போகும். மன அழுத்தமாக இருக்கிறவங்க, ரொம்ப மனவேதனையில் இருக்கிறவங்க, மனச்சங்கடத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி ஒரு கைப்பிடி வந்து வேர்க்கடலை சாப்பிடுங்க. இந்த மன அழுத்தம் உங்களை விட்டு நீங்கும். இதுக்கெல்லாம் வந்து புதுசு புதுசாக நாம் எந்த ஒரு மாயாஜால வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது. சில உணவு முறைகள் தான், உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு திருப்தியாக பிரியாணி சாப்பிட்டா மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்றோம், அன்னைக்கு பூரா நிம்மதியாக தூங்குவோம். அதுபோல தான் எல்லா உணவுகளும். ஒரு உணவு எடுத்துக்கிட்டோன்னா அந்த உணவினால் ஏற்படக்கூடிய பயன்கள் நம்மளுடைய உடம்பில் இருக்கும். அந்த பயன்பாடு மனதை வந்து சந்தோஷ திருப்திப்படுத்தும். அந்த திருப்தி தான் வந்து வாழ்க்கைக்கு மிக முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொழுப்பை குறைக்கும்னா சொன்னது தான், கெட்ட கொழுப்புகளை எல்லாம் கரைச்சி எடுத்துட்டு நல்ல கொழுப்புகளை வந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த நிலக்கடலை செய்யக்கூடிய வேலை. அதனால் பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் நிலக்கடலையை அதிகமாக யூஸ் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு கண்ட சாக்லேட் வாங்கி கொடுக்காம கடலை பருப்பி, கடலை உருண்டை, கடலை மிட்டாயின்னு வாங்கி கொடுங்க. வீட்டில் கடலை வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் சாயந்தரம் கடலை சாப்பிடுங்க. எல்லாருமே வேர்க்கடலையை உபயோகம் செய்யுங்கள், தவறே கிடையாது. லேடிஸ் பெண்கள் வந்து மிக முக்கியமாக பெண்கள் அதிகமாக நிலக்கடலை சாப்பிடுங்க. குண்டாக இருக்கிறோமே இன்னும் உடம்பு ஓட்டுரும் அப்படின்னு பயமே பட வேண்டாம். அது கெட்ட கொழுப்புகளையெல்லாம் கரைச்சி வெளியேற்றிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கால் வலி, மூட்டு வலி, கை கால் வலி, ஜாயின் பெயின், இடுப்பு வலி, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். ஸோ இந்த வலிகளெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக மிக முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே டெய்லியும் ஒரு கைப்பிடி, ஒரு 30 கிராம் வேர்க்கடலை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து காணாமல் போகும். ஏன்னா அதில் நிறையா பசவுத்தன்மை இருக்கிறது. எலும்புகளுக்கெல்லாம் அதுதான் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. உடலுக்கு நல்லதை செய்யக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒன்று வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை அதிகம் உபயோகப்படுத்துங்க. நமது முன்னோர்களெல்லாம் வேர்க்கடலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எல்லோருமே வேர்க்கடலை சாப்பிட்டவங்க தான். இன்றைக்கு தான் நாம் அதையெல்லாம் மறந்துடும். வேர்க்கடலை இல்லாத வீடே இருக்காது. காட்டுலையெல்லாம் அன்னைக்கெல்லாம் நிறைய காடுகளில், தோட்டங்களெல்லாம் வேர்க்கடலை தான் அதிகமாக உற்பத்தி செய்வாங்க. காட்டிலேயே அவங்க பச்சைக்கலையிலேயே பறித்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்த நமது முன்னோர்களுடைய வாழ்க்கை மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது.
இன்னும் நிறைய விஷயங்களை அவர்களிடம் இருந்து நாம் கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதனால் பெண்களுக்கு முக்கிய தகவல், கர்ப்பம் தரிக்க ஒரு நல்ல வழியை கொடுத்திருக்கிறார்கள். கல்யாணம் ஆகி குழந்தை அதிகமாக குழந்தை வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வேர்க்கடலை சாப்பிடுங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே சாப்பிடுங்க, கல்யாணம் ஆன உடனிருந்தே சாப்பிடுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.